பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து எப்போ வந்து வலுவிழந்து போகும். இது மாதிரி டாக்டர், இந்த மாதிரி லேசர் கருவி எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பிற்காலத்தில் வருமான்ட்டுன்னு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வெஜைனா லூஸாக இருக்குது, சிறுநீர் கசிவு இருக்குது, இல்லை நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பை இறங்கின மாதிரி இருக்குது அப்படிங்கிற நடந்ததுக்கப்புறமான விஷயங்கள் தான் நிறைய பேர்த்துக்கு தெரியுது. பட் இது எல்லா ஆத்துக்கும் என்ன காரணம்? யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு தசைகள், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு நம்ம சொல்வோம். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் தான் நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது. இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நம்மளுக்கு நல்லா வலுவாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து எப்போ வந்து வலுவிழந்து போகும், இல்லை உங்களுக்கு ஒரு இயல்பு நிலையில் இல்லாமல் தோய்வாக எப்போ இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஓவர் யூஸ் நடக்கும் போது அதை மாதிரி இருக்கும், இல்லை யூஸே பண்ணாத போது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கும். அந்த மசிலை வந்து ரொம்ப ஓவர் யூஸ் ஆகுறது, அதாவது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம வெயிட்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த வெயிட் எல்லாமே நம்மளுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அதாவது இடுப்பு தசைகளில் வந்து போய் அந்த வெயிட் இறங்கும்போது அது வந்து ஒரு ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் அப்படி ஆகும்போது, நிறைய வருடங்கள் ஆகும்போது இந்த மசில்ஸ் எல்லாமே தோய்வாயிடும். அடுத்தது டெலிவரி நடக்கும்போது ஒரு பிக் பேபி, அதாவது 3.5 கிலோ பேபி, 4 கிலோ பேபி, இல்லாட்டி நிறைய டெலிவரிஸ், அதாவது 4 டெலிவரி, 5 டெலிவரி அந்த மாதிரி இருக்குது, இல்லை ஆயுதம் போட்டு எடுக்கும்போது தசைகளே கிழிஞ்சு போயிடும், கிழிஞ்சு போயிட்டு அது எல்லாமே பழைய நிலைமைக்கு வராது. ஸோ இந்த மாதிரி எல்லா காரணங்கள்னால தான் வந்து நம்மளுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அதாவது இடுப்பு தசைகள் வந்து நம்மளுக்கு வலுவிழந்து போயிடுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெயிட் நிறைய தூக்குவாங்க. ஒரு பெண்ணோட அமைப்பு எப்படி இருக்கும், அவங்களோட தசையெழுப்புகள் தசைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வெயிட்டை வந்து அவங்களால தாங்க முடியாது. பட் நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாடியில் வந்து 100 குடம் கூட எடுத்துகிட்டு போவாங்க டெய்லி. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அடுத்தது டெலிவரியான 2வது நாள் 3வது நாள்லேருந்தே எல்லா வேலைகளும், வீட்டு வேலைகள் செய்கிறது மட்டும் இல்லாமல் மொதல் குழந்தையும் இடுப்பில் வச்சுக்குவாங்க, இந்த சைடு குடத்தையும் வச்சுக்குவாங்க, எல்லா வேலையும் செய்யும் போது ரெஸ்டே கொடுக்காமல் செய்யும்போது இடுப்பு தசைகள் வந்து வலுவிழந்து போகும். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ளரே கேட்டுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்துச்சுனாலே உங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வலுவிழந்து காணப்படுதுன்னு அர்த்தம். ஸோ உடனே அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் ஒரு காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதுக்கான நவீன முறையில் நிறைய சிகிச்சைகள் இருக்குது. ஒரு 4-5 கொஷின் மட்டும் கேட்குறேன், நீங்கள் உங்களுக்குள்ளரே நீங்கள் அதை கேட்டு உங்களுக்கு இருக்காங்கிறத முதல்ல நீங்களே செக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, நீங்கள் இரும்பும்போது தும்பும்போது உங்களுக்கு கர்ப்பப்பை இறங்கினா மாதிரி ஏதோ ஒன்று இறங்கினா மாதிரி இருக்கிறது, இல்லை சிறுநீர் கசிவு ஏற்படுறது, இல்லை நடக்கும்போது ஏதோ ஒன்று காலில் வந்து உரசுற மாதிரி இருக்குது, இல்லை பெண் உறுப்பு ரொம்ப வறட்சியாக கணவன் மனைவி இணையும் போது ரொம்ப வறட்சியாக இருக்குது, இல்லை அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் மாதிரி ஏதாவது ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை நீங்கள் நடக்கும்போதே ரொம்ப வந்து நம்ம வயிற்றில் இருக்க அடிப்பகுதி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிகள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய இடுப்பு தசைகள் வந்து வலுவிழந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் டைட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்குன்னு நிறைய நவீன முறையில் சிகிச்சைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சிகிச்சைகள் வழி இல்லாமல் லேசர் கருவி மூலயமா நம்ம சென்டரில் நம்ம பண்ணுறோம். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், இது மாதிரி டாக்டர் இந்த மாதிரி லேசர் கருவி எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பிற்காலத்தில் வருமான்ட்டுன்னு. கட்டாயம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கீகில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டைம் இந்த எக்ஸசைஸ் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகி லிஃப்ட் ஆகுது, அந்த மாதிரி பல மடங்கு வந்து நம்மளுக்கு அந்த மசிலை ஆக்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மாதிரி லேசர் கருவிகள் நிறைய வந்திருக்கு. ஸோ இது பெருசாக வலியெலாம் எதுவுமே இருக்காது, அனஸ்தீஷியா மயக்க மருந்து அதெல்லாம் எதுவுமே தேவை இருக்காது, டே கேர் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.